அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியானம் ஏன் அவசியமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு, தியானம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த தலைப்பு. ஸோ தியானம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லோருக்கும் என்ன திங்கிங் வருதுன்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளே போகிறீங்க. அடுத்து அந்த ஆன்மீகம் அப்படின்ற இன்னொரு கட்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ருத்ராட்சம், பட்டை போட்டுக்கிறது, ஸோ அந்த காவி உடை உடுத்திக்கிறது, இதுதான் வந்து ஆன்மீகம், இதுதான் வந்து தியானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்னா இன்னும் பல பேரோட வீட்டில், நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட வீட்லேயே கூட என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தியானமே பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா தியானம் பண்ணால் வந்து ஏதோ சாமியாருன்ற ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. தியானம் பண்ணால் ஏதோ வந்து வீட்டை விட்டு விட்டுட்டு போயிட்டு ஏதோ காட்டில் போய் உட்கார போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு தனி ஒரு மனிதனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ மனித நிலையிலேருந்து ஏதோ வேறுபட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரியோ, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீப்புளை பார்க்குற மாதிரியோ, ஒரு அருவறுப்பாக பார்க்குற மாதிரியோ சில பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புரிதல் இல்லாத பல பேருக்கும் இதுதான் வந்து ஆன்மீகம், இதுதான் வந்து தியானம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நீங்கள் நல்ல ஒரு கிளியரான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். புதுசாக நீங்கள் தியானத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னும் போது, இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டு. மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஏன் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வருது. ஏன் மெடிடேஷன் பண்ணணும், இதுக்குனால பயன்கள் என்ன? ஸோ இந்த தியானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது என்ற அர்த்தம். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இந்த எண்ணங்களை நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டோன்னா, இப்போ ஒரு நீரை நம்ம கையில் எடுத்துப்போம். இப்போ நம்ம கையில் எடுத்த அந்த நீரை, சொம்பில் எடுத்த நீரை ஒரு கீழே தரையில் நம்ம ஊற்றுறோம்னு வச்சுப்போம். ஊற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த நீர் பல இடங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகிறத நம்ம பார்ப்போம். இப்போது எந்த இதை நோக்கி பயணம் பண்ணணும்னா, இப்போ இந்த சைடு ஒரு பள்ளம் இருக்குன்னா அதை நோக்கி பயணம் பண்ணோம், இந்த சைடு ஒரு பள்ளம் இருக்குன்னா அதை நோக்கி பயணம் பண்ணோம், இந்த சைடு ஒரு பள்ளம் இருக்குன்னா அதை நோக்கி பயணப்படும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு பள்ளம் இருக்குன்னா அதை நோக்கி பயணப்படும். எந்தெந்த சைடெலாம் பள்ளம் இருக்கோ அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி எந்த எந்த எண்ணங்களால் எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சரிவு இருக்கோ அந்த சரிவை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிடும். எது? இந்த மனம் என்பது. அப்போது அந்த சரிவு என்பது நான் எதை சொல்கிறேன்னா, சரியாக நம்ம அலைன் பண்ணி வைக்காத சில விஷயங்களை நான் சரிவு என்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் அது காமமாக எடுத்துக்கங்க, காமம் தவறில்லை, பட் அது அளவு கடந்து போகும்போது அது பிரச்சனையாக ஆகுது. அப்போ எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சீர்படுத்தி வைக்கலையோ அதை நோக்கிலாம் அந்த எண்ணங்கள் இழுத்து கொண்டே போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ அந்த நீர் எப்படி ஒரு பள்ளத்தை நோக்கி போதோ அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களும் அந்த பள்ளத்தை நோக்கி போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மெடிடேஷன்ற ஒரு விஷயத்தில் இப்போ நம்மளே ஒரு கோடு போடுறோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய நீரில் நீங்கள் ஒரு கையை வச்சு ஒரு கோடு போடுங்களேன், அது ஒரு ஒரு வேவை ஒன்று உருவாக்கும், அது ஒரு பாத்தை ஒன்று உருவாக்கும். அப்போது நம்ம இந்த கையை வச்சு போடக்கூடிய ஒரு விஷயம், நாமே முன்வந்து போடக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு நல்ல ஒரு பாதைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பாதையை சூஸ் பண்ணி ஒரு கோடு போடுறீங்கன்னா அது அந்த பாத்தில் கூட்டிகிட்டு போகும். அப்போது இந்த எண்ணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற இடங்களை விட நீங்கள் செலுத்தக்கூடிய இடத்துல அந்த எண்ணங்கள் குவியுது. அப்போ அதில் நீங்கள் அபரவிதமாக செயல்பட ஆரம்பிக்க முடியும். போய் பல விஷயங்களில் போகக்கூடிய எண்ணங்களை நீங்கள் ஒருமுகமாக திருப்பும் போது மனம் ஒரு அமைதிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மனம் அமைதிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொல்லி கேட்டனா, இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எது ஏற்படுத்துதுன்னா, அந்த மைண்ட் ஏற்படுத்துது. அது வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து, இப்படிலாம் பிரச்சனை வந்துருச்சு, அப்படிலாம் பிரச்சனை வந்துருச்சு, உனக்கு இப்படிலாம் உன்னை சுற்றி பேசுகிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலே சரி. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி மைண்டை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் நம்ம பார்க்கல அப்படின்னா, மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும். அப்போது நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த எண்ணம், இந்த மைண்டாக தான் இருக்குது. அப்போ அதை ஓவர் கம் பண்ணணுன்றது ரொம்ப 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 ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கும் போது பிரச்சனைக்குள்ளே போகிறோம். அப்போ நம்மளே முன் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அபரிவிதமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. அதை தாண்டி என்னென்னா, இப்போ ஒரு இந்த சாப்பாடு வடிக்கக்கூடிய ஒரு நீங்கள் சட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னா பல ஓட்டைகள் இருக்கும். இந்த பல ஓட்டைகள் தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி சொல்கிறேன். இப்போ அது ஒரே ஒரு ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடங்களில் மட்டும்தான் அந்த தண்ணி என்பது கீழே கொட்டும்.
இப்போ அந்த பாத்திரத்துல எல்லா இடத்துலயும் ஓட்டை இருக்குன்னா தண்ணி சீக்கிரமா நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் சீக்கிரமா எல்லா ஓட்டை வழியாகவும் எப்படி வெளியே போதோ அதே மாதிரி நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் சக்தியானது நீங்க தேவையில்லாத எண்ணங்களை செலுத்தும் போது தேவையில்லாத எண்ணங்களை நீங்க ஓட விடும் போது அதன் பின்னாடி போகி போய் 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 என்ன ஆகுன்னா இந்த உயிர் சக்தி மொத்தமும் இழந்துடும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா எல்லா பயிற்சியும் இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி தான். ஏன்னா ஆரம்பமே அதுதான், நீங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்திட்டீங்க, அந்த மனசோட விஷயம் என்ன நடக்குதுன்றது நீங்க புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதை நீங்க உங்களோட போக்குல நீங்க நடக்க வச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் விஷயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஞானம் என்பது கிடைக்கும். அப்ப அந்த ஞானம் ஏன் அவசியமாக இருக்குது? ஒரு ஒரு மனிதனுக்கும் ஞானம் என்பது அவசியம். ஞானம் என்றால் தெளிவு என்று பொருள். அப்ப அந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு அவசியமாகும் போது, ஒரு மனிதனுக்கு அது அவசியமாகும் போது என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஒரு ஒரு விஷயத்திலையும் அவன் கவனித்தல் என்பது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு விஷயத்த பாக்குறான் அப்படின்னா அதுல அவனோட கவனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற கவனம் ஒரு ஒரு விஷயத்திலயும் அவனுக்கு ஜாஸ்தியாகும். அந்த தெளிவு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் விடுதலை அப்படின்றதுக்குள்ள போயிடுறான். விடுதலைன்னா என்ன? முக்தி, லிபரேஷன், நீங்க எதை வேணா நீங்க அதுக்கு பேர் வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு கிளியரா தெரியும் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு சின்ன டூல் எதுக்கு பயன்படுதுன்னா ஞானம் அடைகிறதுக்கு பயன்படுது, நல்ல ஒரு ஃபோக்கஸ் ஆகுறதுக்கு பயன்படுது. ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே கவனித்தல் தான் ரொம்ப 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 அவசியமான ஒன்றா இருக்கு. அந்த ஒரு விஷயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஞானம் கிடைக்குது. அந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் லிபரேஷனை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறான். ஏங்க நான் லிபரேஷனை நோக்கி பயணப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேருக்கு வரலாம். அதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா மனிதர்களும் இங்கே வந்ததுக்கான மெயினான காரணமே, எல்லா உயிர்களும் இங்கே வந்ததுக்கான மெயினான காரணமே என்ன அப்படின்னா இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவதற்காக மட்டும்தான், மற்ற எந்த விஷயத்துக்கும் கிடையாது. இங்கே சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இங்கேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ லிபரேஷன் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால தான் சொல்கிறேன் இந்த தியானம் என்பது நீங்கள் கைவிடாமல் நிச்சயமாக தினமும் நீங்கள் பண்ணணும். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த தியானத்தை நீங்கள் கைவிட்டக்கூடாது. சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 21 days சேலஞ்செலாம் கூட நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும். காலையில் 4 to 5 நடக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி, இந்தியாவோட நேரப்படி நடக்கும். அப்ராட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் வந்து ப்ரீ ரெக்கார்டட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் என்ன நடக்குதோ அதை ரெக்கார்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அப்லோட் கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு 2 days வந்து டெலீட் ஆகிடும். ஸோ டிரைவில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. இதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். லைக் லவ் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அண்ட் ஜேர்னலிங்கு, சக்ராஸ் மெடிடேஷனு, விஷுவலைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த இந்த ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு நம்ம காமிக்காம எல்லா விஷயமும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு 21 days காமிக்க போறோம். அதை தாண்டி என்னன்னா சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுத்துட்டு புது விஷயங்களை ஹேபிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹேபிட் தான் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அந்த ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அது எந்த நேரத்தில் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதனால காலை பொழுதுல நம்ம எந்திரிச்சு அந்த லைவ் செஷனை கண்டக்ட் பண்ண போறோம். முடிஞ்சா நீங்களும் கலந்துக்கிட்டு இந்த மெடிடேஷன்னா என்ன, இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்ன, இதுல நம்ம எப்படி பயணம் பண்ணி போறது, நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை எப்படி நம்ம வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு மன தைரியத்தை கொண்டு வர்றது, எப்படி ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேருந்து நம்ம எப்படி வெளிவரது, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் தியானம் அப்படின்றது. இதை நம்ம ஈஸியாக அந்த ஒரு 21 நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். முடிஞ்சால் நீங்கள் கலந்துங்க. கிளாஸில் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அந்த கிளாஸோட ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.